ஹாய் தினகரன் விவஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட புகழ் பேசுகிறேன், அருவி புகழ் பேசுகிறேன். அண்ட் அருவி சீரியல் ஆல்மோஸ்ட் இப்போது 450 எபிசோட ரீச் ஆகிருக்கு. இதுக்கெல்லாமே மக்கள் உங்களோட சப்போர்ட் தான் இதுக்கு காரணம். அண்டு இது வரைக்கும் நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கேன்னா அதோட ஸ்ட்ரகிள், அப்புறம் அதில் நடந்த விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணுறேன். அண்டு இதில் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ்ன்னு இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த கேரக்டருக்குள்ளே இன்வால்வ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே டீப்பாக போய் ஒரு 3 மந்த்ஸில் அந்த கேரக்டர்லாம் செட் ஆகி அண்ணி அக்கா அண்ணன் அப்படின்னு ஃபேமிலியாக அந்த அந்த சீனில் க்ரியேட் பண்ணும்போது ரியலாகவே நம்மளுக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ இந்த இந்த 1.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் ஃபேமிலி மாதிரியே மாறிட்டோம். எல்லாருமே வந்து இப்போது நடிக்கும்போது ஒரு பெருசாக நடிப்பு மாதிரிலாம் தெரியல. கூப்பிடும்போதே நாங்கள் ஜென்ரலாக வந்து அண்ணி அக்கா அண்ணன் அப்படின்னு கூப்பிட்றதுனால போய் டேக்கில் உட்காரது இன்னும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல. ஏன்னா ஒன்று கொஞ்சம் ஃபன்னாக பேசுவோம் ஆஃப் ஸ்க்ரீனில், ஆன் ஸ்க்ரீனில் சீரியலுக்கு ஏற்ற அந்த சீரியஸ்னஸ், சீரியலுக்கு ஏற்ற அந்த த்ரில்லரோடு சேர்த்து அப்படி பேசுவோம். அண்டு நல்லா ஃபன்னாக போயிட்டுருக்கு. அண்டு இது வரைக்கும் கடந்து வந்திருக்குன்னா முக்கியமாக வந்து எங்கள் அருவி டீமுக்கு தான் சொல்லணும். பிகாஸ் இங்கே யாருமே ஹீரோ ஹீரோயின் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. இந்த ஹோல் டீம் சேர்ந்தது தான் ஒரு ஹீரோ. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டு மெயின் ஹீரோ இந்த டீம் தான். ஸோ இதில் லைட் மேன்லேருந்து கேமராமேன்லேருந்து இதில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு ஆளுங்களும் ஒவ்வொரு ஹீரோ. ஸோ அவங்கெல்லாம் இல்லைன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் கடந்து வந்து இந்த 450 எபிசோடுக்கு ரீச் ஆகிருக்க முடியாது. அண்டு இதில் சில சம்பவங்கள் அப்படின்னு சொன்னோன்னா காமெடிஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நாங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பண்ணுறது தான் காமெடியாக இருக்கும். அண்டு எப்படி சொல்கிறதுன்னா இப்போது ஏதாவது டைலாக்ஸ் இருக்குது, அதில் வந்து டைலாக்ஸில் மிஸ்டேக் இருக்குன்னா அது நாங்கள் கரெக்ஷன் பண்ண போய் அது வேறு மாதிரி போகும். ஸோ அதெல்லாம் ஃபன்னாக இருக்கும். அது நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதே வந்து சீரியஸான ஒரு விஷயத்தை கூட காமெடியாக எடுத்துகிட்டு போயிடுவோம். அதாவது நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி மாற்றினா, பட் அது கண்டென்ட்டுக்குள்ளே வரணும்போது அதுக்கும் ஏற்ற மாதிரியும் நாங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டீம் ஒர்க்காக இருந்தால் தான் இது முடியும். இங்கே அது நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொருத்தங்களும் ஊறி இருக்கும்போது அவங்க கேரக்டருக்கு என்ன வரும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்க, ஏய் இது நீ இப்படி சொல், இது நல்லாயிருக்கும், உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ எங்கள் சின்ன அண்ணிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு கேரக்டர், பெரிய அண்ணி ஒரு கேரக்டர். ஸோ பெரிய அண்ணி பெருசாக பேச மாட்டாங்க, சின்ன அண்ணி துரு துருன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கு, இது நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சில கேரக்டர்ஸ்லாம் நீ கோவப்படுவே ரொம்ப இதுவாக பேசுவோம் அப்படின்போது எனக்கு நீ இப்படி சொல்லு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தங்களும் தூக்கி விட தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ஃபேமிலியாக மாறிட்டுருக்கு. அண்டு வெளியில் பீப்புளோட ரெஸ்பான்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ பயங்கரமாக இருக்குது. இப்போ வெளியே எங்கன்னா போனால் கூட நல்ல ரீச் இருக்குது. கூப்பிடும்போதே நம்மளை அதோ புகழ் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்றாங்க. ஸோ எடுத்தோடனே ரீச் அருவி புகழ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைட்டிலே நல்ல ரீச்சாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ அண்டு முக்கியமாக அம்மா பற்றி சொல்லி ஆகணும். அம்மா தான் இதில் வந்து மெயினான ஒரு தூணுன்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட இதுக்காக மெயினாக நான் எங்கள் குடும்பத்தில் வந்து பல விஷயங்கள் அவங்க சொல்லி தருவாங்க. இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும், அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாமே நீ இப்படி பண்ணிக்கோ, இது மேன்லியாக இருக்கும், இது பண்ணிக்கோ அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் யூனிக்காக சொல்லி தருவாங்க. இன்க்ளூடிங் ஏதாவது நம்மக்கிட்ட இல்லைன்னா அம்மா அந்த அந்த பொருளையே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு கூட வந்து மேக்கப் கிட்ஸ்லேருந்து எல்லாமே கேர்ள்ஸுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே. ஸோ அம்மா வந்து என்னென்னா ஒரு குடும்பத்தை எப்படி வந்து சரஸ்வதியாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அம்பிகா அம்மாவாக ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பசங்கள் மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் எங்களுக்கு. அண்ட் இந்த சீரியலுக்குள்ளே நான் எப்படி என்ட்ரி ஆனேன்னா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வேறு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அப்போது வந்து ஆல்மோஸ்ட் எண்டு, அதை முடிக்க போகிறாங்க. ஒரு 15 டேஸ் பிஃபோர் டே எனக்கு இந்த மாதிரி ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி ஒரு சன் டிவியில் வந்து ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டைட்டில் கூட தெரியாது என்னென்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இதுக்கு லீட் கேட்டிருக்காங்க அப்படின்னும்போது ஓகே எனக்கும் முடிய போகுது ப்ரோ, இன்னும் 15 டேஸில் முடிய போகுது அப்படின்னு. பிஃபோர் டே வந்து நான், ஈஸ்வர் அண்டு கிருத்திகா அண்ணி கேரக்டர் பண்ணுறவங்களும் அண்ட் அண்ணன் கேரக்டர் பண்ணுறவங்களும் ஆல்ரெடி இந்த இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்டில் 1 hour ஒர்க் பண்ணிருந்தோம். ஸோ அவங்கலாம் சொல்லிட்டுருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டுருக்கு, நாங்கள் ரெண்டு பேருமே கமிட் ஆகிருக்கோம் அப்படி அப்படின்னு. ஓ அப்படியா அப்படியா அப்படின்னு கடைசியில் பார்த்தா அந்த ப்ராஜெக்டில் நான் தான் ஹீரோவாக கமிட் ஆனேன். ஸோ எனக்கே தெரியாது ஃபைனலாக திடீர்னு என்ட்ரி ஆன இதுக்குள்ளே. இது வந்து ஈஸ்வரும் சொல்லிகிட்டு இருந்தான், ஆக்சுவலி இது மாதிரி கேட்டிருக்காங்கடா உன்னை நான் சொல்லியிருக்கேன் ஹீரோவாக இது பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் கால் பண்ணாங்க, வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் அட்டன் பண்ணோம். ஸோ வந்து பார்க்கும் போதே ஒரு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போதே எல்லாருமே ஃபேமிலியாக பெருசாக இருந்து எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட இது தமிழ் சீரியல்ஸில் வந்து மோஸ்ட்லி ஒரு லவபுளாக அப்படி போயிடும், ரெண்டு பேரை நோக்கியே போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் 450 எபிசோட் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும்
ஹோல் ஃபேமிலியும் காட்டுற ஒரு சீரியல் இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா யாருமே இதில் மிஸ் ஆக மாட்டாங்க, எல்லாருமே எனி டைம் எல்லோரையுமே இதில் ஆன் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி தான் இந்த சீரியல் இது பண்ணுவாங்க. அண்ட் இதுக்குள்ளே நான் வரும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 சீரியல் பண்ணிட்டேன். பட் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், அதுக்குள்ளேயும் சின்ன சின்ன லவ் இருக்குது, அப்புறம் ஒரு காமெடி இருக்குது, அப்புறம் இதுலேயே எனக்கு ஸ்ட்ரகிள் சீன்ஸ் அந்த ஃபைட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஜான ஒரு சீரியலுக்குள்ளேயே நான் பண்ணிகிட்ருக்கேன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு இதில் வந்து நடிக்க எந்த சீன் கஷ்டமாக இருக்கா இல்லை இதுவாக இருக்கா அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை, பிகாஸ் நம்ம நடிக்கணும்னு வந்துட்டோம். ஸோ இதில் முறைக்கணும்னாலும் முறைச்சி தான் ஆகணும், ஸோ ரொமான்ஸ் ஆனாலும் ரொமான்ஸ் பண்ணி தான் ஆகணும், காமெடினாலும் காமெடி பண்ணும். பட் நம்மளுக்கு வந்த ஒரு விஷயம் வந்து ஈஸியாக வர்றது வந்து கொஞ்சம் ரகடாக பேசுறது, இந்த கோவப்படுறது, இந்த ஃபைட் அடிக்கிற சீன்ஸ்ன்ற மாதிரி இருக்கிறது மட்டும் வந்துடும். ரொமான்ஸில் கொஞ்சம் வீக்கு தான் நினைக்கிறேன், ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த சீரியலில் தான். ஸோ அடுத்தடுத்தது பெஸ்ட்டாக பண்ணணும். அண்டு இன்னும் இந்த சீரியல் மேலும் மேலும் வந்து 1000-1500 வரைக்கும் ரீச் ஆகிறது மக்கள் ஆகிய உங்ககிட்ட தான் இருக்குது. அண்டு தேங்க்ஸ் டு தினகரன், இந்த பைட்ஸ் கொடுத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். அண்டு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தினகரன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வப்னா, அருவி சீரியலில் நீலவேணியாக நடிச்சிட்ருக்கிறேன். நீங்கள் எல்லோருமே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ அருவி வந்துட்டு 450 எபிசோட்ஸ் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். உங்களோட ஆதரவு இவ்வளோ தூரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. எங்களோட அருவி வந்துட்டு 1000-1500 அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அருவியில் நீலவேணியோட ஜர்னி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு நெகட்டிவ் ரோல் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக ப்ளா ப்ளா ப்ளான்னு பேசிகிட்டே இருப்பேன். கடந்த ஒரு மாதமாக எபிசோட்ஸில் எதுவுமே பேசலை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறேன். ஸோ மீண்டும் மறுபடியும் நீலவேணி வந்து கம்பேக் வருவா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே கிளிசரின் போட்டு அழுதிட்டு இந்த மாதிரி தான் என்னோட கேரக்டர்ஸ் ஃபுல்லாக நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அம்மா உண்மையாகவே என்னை வந்துட்டு என்ன மட்டும் இல்லை, இங்கே எங்கள் கூட நடக்கிற எல்லாருமே வந்துட்டு அவங்களோட பசங்க மாதிரி பொண்ணுங்க மாதிரி தான் பார்த்துக்குவாங்க. அவ்வளோ ஸ்வீட் பர்சன் அவங்க, ஷீ இஸ் வெரி ஸ்வீட். ஸோ மம்மி ஸ்வீட். அப்பா, அப்பா ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி தான் அப்பா எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு வழிகாட்டி மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் இதை பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா விஷயமும் வந்துட்டு அவர் ரொம்ப கண்டிப்பாக, அதாவது ஸ்ட்ரிக்ட் அப்பாவும் இல்லை அப்படி ரொம்ப செல்ல அப்பாவும் இல்லை, கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சிவகுமார் மாதிரி தான் இருப்பார் அப்பா. ஸோ அப்பா கண்டிப்பான அப்பா. அருவி எனக்கு நிலவேணிக்கு ஆக்சுவலாக அருவி பிடிக்காது, ஆனாலும் அருவி கொஞ்சம் போல்டு. நிச்சயமாகவே அவள் வந்துட்டு ஜோவிதா வந்துட்டு கொஞ்சம் போல்டாக தான் இருப்பாள், ரொம்ப துரு துருன்னு இருப்பான். ஸோ கேரக்டர் வைஸ் அவங்க அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஈஸ்வர் என்னோட தம்பி, ஈஸ்வர் ஸோ ஸ்வீட் பர்சன், ரொம்ப சேட்டை. ஸோ நாங்கள் எல்லோருமே சேர்ந்தோன்னா செட்டை வந்துட்டு ப்ளா 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 அந்த மாதிரி ஆகிடும். அவனுக்கு மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஈஸ்வர் வந்துட்டு மெமரி சூப்பர். லாவண்யா என்னோட நாத்தனார், ஸோ அவங்க வந்துட்டு பேருக்கேற்ற மாதிரி லக்ஷ்மி அந்த வீட்டு மூத்த மருமக எப்படி இருப்பாங்க, இவங்கள பார்த்து தான் அந்த குடும்பம் எப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. ஸோ ஷீ இஸ் வெரி எப்படி சொல்கிறது, ஒன்றுமே தெரியாத அப்பாவி. கலை, கலை வந்துட்டு எவ்வளோ கோவப்படுவானோ அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் வந்துட்டு சேட்டை அவ்வளோ இருக்கும். அவன் எங்களோட இது வந்துட்டு அடித்து பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ செம கோவக்காரன் அவன். இந்து புருஷங்கேத்த பொண்டாட்டி தான், இந்து ஆல்சோ சேம். அவளுக்கு என்ன இங்கே தோணுமோ அதை தான் பேசிகிட்டே இருப்பான். கேரக்டர் வைஸ் அதே தான், ரியல் லைஃப்லேயும் அவள் அப்படி தான். ஆனால்
நாங்கள் எல்லாருமே ரியல் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இந்த சீரியலில் தான் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் நடிச்சிட்ருக்கிறேன். அவங்க லாவண்யா எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஷீ ஆல்சோ வெரி ஸ்வீட். புகழுக்கு வந்துட்டு நான் ஒரு பேர் வச்சுருப்பேன் எப்போவுமே, பாகுபலி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் இருப்பான். ஸோ கேரக்டருக்கேற்ற மாதிரி தான் பாகுபலி மாதிரி தான் இருப்பான். ஸோ அவனுக்கும் எனக்கும் என்ன தான் சண்டையாக இருந்தாலும் கேரக்டர் வைஸ் ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு என் தம்பின்னு அவ்வளோ பிடிக்கும். ஸோ என் தம்பி. எங்கள் டைரக்டரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். நீலவேணியோட என்ன சொல்கிறது, அந்த ஆக்ஷன், அதாவது பாடி லாங்குவேஜ் எல்லாமே எங்கள் டைரக்டர்கிட்டேருந்து தான் எனக்கே நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் அது. ஸோ அவர் ஒரு சீன் சொல்கிறாரு அப்படின்னா எத்தனை பக்கம் வந்தாலும் ப்ராம்ப்ட், அதாவது பேப்பரே பார்க்காம அப்படியே அவருக்கு என்ன ஃப்ளோவில் வருமோ அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். அவர் சொன்ன விஷயத்தில் கொஞ்சோண்டு பண்ணாமே அந்த சீன் வேறு லெவலில் இருக்கும். சீன் வந்துட்டு சார் இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை இருங்க அப்படின்னு பேப்பரில் இல்லைன்னா கூட அப்படியே டக்கு 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 டக்குன்னு அப்படியே சொல்லிடுவார். என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப ஸ்வீட், அவ்வளோதான். அவர் ஒரு லாஃபிங் புத்தா. நாங்கள் வச்சுருக்கிற செல்ல பேர் டோட்டலாக எங்கள் அருவி டீம் வந்துட்டு கலகலன்னு இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபேமிலி. ஸோ செட்டில் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படியே இருப்போம். இதுதான் எங்கள் டீம். தினகரன் நேயர்களுக்கு அருவி டீம் சார்பாக வணக்கம். நான் தான் அருவி சீரியலோட டைரக்டர் ராமச்சந்திரன் பேசுகிறேன். இப்போ அந்த அருவி சீரியல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக ஏறக்குறைய இப்போ 450 எபிசோடை வந்து ரீச் பண்ணியிருக்கு. மக்களாகிய உங்களால் தான் இது வந்து சாத்தியமாயிருக்கு. ரசிகர்கள் இல்லைன்னா இது இந்தளவுக்கு வந்து தொட்டிருக்காது. இப்போ வரைய ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே எங்கள் டீம் சார்பாகவும் சன் டிவி சார்பாகவும் ஸோ நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். அதுபோக இந்த அருவி சீரியலை பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம சன் டிவியில் வந்து பல சீரியல் பண்ணியிருக்கோம். ரடான் டிவியில் செல்லமையிலேருந்து என்னுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அசோசியேட்டாக அந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கோம். டைரக்டராக செகண்ட் யூனிட்லேருந்து அப்படி ஆரம்பித்து வாணி ராணின்ற ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, சின்ன திரையில் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருந்த ராதிகா அம்மா எனக்கு ஒரு டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு அதுபோக சன் டிவியில் அந்த இதை ஏற்றுக்கிட்டு என்னை ஒரு இயக்குனராக அங்கீகாரம் கொடுத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்த அந்த சன் டிவி அந்த நிறுவனத்துக்கு என்னோட பணிவு கலந்த அந்த நன்றியை வந்து நான் எப்போவும் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக அதுக்கப்புறம் கல்யாண பரிசு, கண்ணாமூச்சி, ஸோ இப்படி பயணங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டாக வானத்தை போல் அதுவும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய வெற்றியை ரீச் பண்ணி தான் இதாகிடுச்சு. உண்மையை சொல்லணுன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 சீரியலுக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டேன். சொல்லுவாங்கள்ல, என்ன தான் ஒர்க் பண்ணாலும் ஃபினான்சியலாக ரெண்டாவது பேர் புகழ் எல்லாமே, அதாவது பேர் புகழ் மட்டும் இல்லை ஃபினான்சியலாகவும் ஒரு நல்ல நிலையில் இருக்கும் அப்படின்னா, நான் நம்ம சேனலில் ஒர்க் பண்ண அந்த ஒரு விஷயமும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாகவும் என்னுடைய குடும்ப ரீதியாகவும் நான் ஒரு நல்ல வளமான நிலைமையில் எனக்கு இருக்கேன்னா அதுக்கு சன் டிவி தான் முக்கிய காரணம். இது வந்து நான் வந்து நீங்கள் அதை பேட்டி எடுக்கிறதுக்காகவோ இல்லை சொல்லணுன்றதுக்காகவோ இதெல்லாம் கிடையாது. நான் பல இடங்களில் நான் வெளி கம்பெனிலே கூட அதை சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ நான் நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு அது முக்கிய காரணம், அதை மறக்கக்கூடாதுல, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதுபோக இப்போது கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருவி சீரியல் ஆல்மோஸ்ட் 450 எபிசோடு ரீச் பண்ணியிருக்கோன்னா அதுக்கும் எனக்கு என்ன சொல்கிறது, சேனல் கொடுத்த ஆதரவும், அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க என்னுடைய நண்பர் மிஸ்டர் ரவி, ஸோ அவர் கண்டென்ட் ஹெட்டு அந்த மாதிரி இருக்காப்புல. இப்போ இந்த ப்ராஜெக்டுக்கு கண்டென்ட் ஹெட்டாக இருக்கக்கூடிய மிஸ்டர் சந்திரசேகர் சார், ஸோ அவருடைய அங்கீகாரம். அதுபோக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் வேணும்னு கூப்பிட்டேன் மிஸ்டர் ஹரிஸ், அவர் தான் இந்த ப்ராஜெக்டில் என்னை வந்து நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாப்புல. அவர் அந்த கொடுத்த அந்த வாய்ப்பு, அது நண்பர் ரவி மூலியமாக இந்த விஷயங்கள்லாம் வந்து தானே கூட, அதுக்கு நம்ம இப்போ உண்மையாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் நல்லா சக்ஸஸாக கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு சேனலுக்கு எனக்கு நல்ல பேர் இருக்குது, அந்த சேனலுக்கு எனக்கு கொடுத்த அந்த அங்கீகாரமும் மிகப்பெரிய ஒரு கௌரவமாக நான் வந்து பார்க்குறேன். இப்போ ஒரு தொடர் வந்து வெற்றி தோல்வி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த தொடர் ஒரு நெடுந்தொடராக இன்றைக்கி எல்லாமே பயணமாகுதுன்னா எல்லாரோட கூட்டு முயற்சி தான். அது கூட ஒர்க் பண்ணுற கேமராமேன் அண்ட் டெக்னீஷியன் லைட்மேன்லேருந்து எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட,
எல்லோருடைய சப்போர்ட்டும் இருக்குது. அது போக இப்போது ஆர்டிஸ்ட் சொல்லணுன்னா, இப்போ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரைன்னா எல்லாருமே ஒரு பாதி பேர் சீனியர் ஆர்டிஸ்ட்டு, மீதி பேர் வந்து ஓரளவுக்கு சீரியலில் பொறுத்தளவில் லீடிங் ஆர்டிஸ்ட்டு. ஸோ இப்போ அம்பியாமாலாம் சொல்லவே தேவையில்லை. ஒரு என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட 250 படங்களுக்கு மேலே அவங்க பயணம் பண்ண ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் கூட அந்த ஈகோ இல்லாமல், நம்ம ஒரு சீரியலில் இப்போ ஒரு டைரக்டராக இருக்கோம் இவங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுடைய பெரிய ஒத்துழைப்பு வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருக்குது. எந்த சீரியலாக இருந்தாலும் ஹீரோயின் தான் மெயினான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம சீரியலில் ஒர்க் பண்ணுறது யாருன்னா, லிவிங்ஸ்டன் சாருடைய டாட்டர், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, அதை விட ஒரு டைரக்டர் அண்ட் ரைட்டர், அவருடைய பொண்ணு. ஸோ எந்த ஒரு பந்தாக இல்லாமல், ஒரு ஈகோ இல்லாமல், ஸோ இன்றைக்கும் ஒரு 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 சாதாரண ஒரு பொண்ணு மாதிரி ஒரு ட்ராவல் ஆகுறதுன்றது ஸோ ஒரு பெரிய விஷயம். ஒரு ப்ராஜெக்ட் பெரிய சப்போர்ட்டாக இருக்காப்புல. இப்போ வரையே வந்து என்னென்னா, ஒரு 450 எபிசோடு ரீச் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஒரு 1000ன்றது ஒரு 1500 எபிசோடு போகும்ன்றது நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி கோ ஆர்டிஸ்ட்டு, மற்ற என்ன சொல்கிறது, மற்ற இப்போ மூத்த மருமகளாக நடிக்கிற லட்சுமியாக இருக்கட்டும், ரெண்டாவது மருமகளாக நடிக்கிற கிருத்திகாவாக இருக்கட்டும், ஸோ கலை புகழ் எல்லாருமே ஒரு டீமாக ஒரு ஃபேமிலி மாதிரி இப்போ வரைய ட்ராவல் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக அது ஒரு 1500 எபிசோடு கடந்து போகிற வரைய இதே அன்பு பிரியத்தோடு அது ட்ராவல் ஆகி போகும்ன்ற நாங்கள் நம்புகிறோம். அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுவரை ஒத்துழைப்பு கொடுப்ப எல்லாருக்குமே மிக்க நன்றி, மகிழ்ச்சி.